ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எப்போ ஃபிஷ் வாங்கினாலும் குழம்பு வறுவல்னு செஞ்சு போர் அடித்து போயிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன சின்ன ட்ரிக்ஸோட சூப்பரான மீன் அவியல் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன் அவியல் செய்கிறதுக்காக 1/2 கிலோ நெத்திலி மீன் வாங்கி நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் நெத்திலி மீன் மட்டும் இல்லை, மத்தி மீனில் கூட இந்த ரெசிபி ட்ரை பண்ணலாம், ரெண்டும் சூப்பராக இருக்கும். மீன் அவியல் செய்கிறதுக்கு நான் 1/2 ஹவருக்கு முன்னாடியே வந்து குட்டி லெமன் சைஸ் புளியை வந்து தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். நம்ம வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. அவியல் வந்து கிரேவியாக தான் நம்மளுக்கு கிடைக்கணும், குழம்பு ஆகக்கூடாது. ஸோ வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து புளியை ஊற வச்சு அந்த தண்ணியிலையும் நல்லா அந்த புளியை கரைச்சி சக்கையை மட்டும் தனியாக எடுத்து வெளியே வச்சுடுங்க. எக்ஸ்ட்ரா எந்த தண்ணியுமே சேர்க்கக்கூடாது. அடுத்ததாக 1/2 கேஜி மீனுக்கு வந்து 2 பழுத்த தக்காளி, 2 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா புளியோடு சேர்த்து நல்லா கையால் கரைச்சி எடுத்துக்கணும். நம்ம தக்காளி பச்சை மிளகாய் சேர்த்த தடமே இருக்கக்கூடாது, அந்தளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா கரைச்சி எடுத்ததும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய்த்தூள். நாங்கள் கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிடுவோம், அதனால் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா கொஞ்சம் குறைச்சி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து திருப்பி நல்லா கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே வெயிட்டிஸில் வச்சிடலாம். இது வந்து அவியலுக்கு 2வது மசாலா, தேங்காய் பேஸ்ட். இதுக்கு வந்து 2 பத்தை தேங்காய் இதை வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 4 சின்ன வெங்காயம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு 2 பல் பூண்டு, 1 ஸ்பூன் வந்து ஜீரகம், இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கணும். இந்தளவுக்கு தண்ணி கம்மியாக சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக 1 கடாயில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காய்ஞ்சதும் வந்து 1/2 ஸ்பூன் வெந்தயம், 2 பச்சை மிளகாய், தேவையான அளவு கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து வந்து நல்லா தாளிச்சுக்கோங்க. நான் வந்து வீட்டில் காய்ச்சின எண்ணெய் சேர்த்துருக்கேன், அதனால் வந்து பொங்கி பொங்கி வருது. கடையில் வாங்குற எண்ணெய்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் 1 கப் அளவுக்கு, அதையும் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி பேஸ்ட்டை ஃபஸ்ட்டு அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம சேர்த்த அந்த பேஸ்ட் வந்து நல்லா 1 கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 மூடி போட்டு 1-10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் விடுங்க. நல்லா கொதிச்சு அதோட பச்சை வாசனையெல்லாம் போகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 10 நிமிஷம் ஆகிடுச்சு, மசாலாலாம் நல்லா வந்து கொதித்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க நெத்திலி மீனை வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மீன் வந்து மிக்ஸ் பண்ணையில் நல்லா கவனமாக இருக்கணும், இல்லைன்னா மீன் வந்து உடஞ்சிரும். லைட்டாக பொறுமையாக இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆல்ரெடி நம்ம புளி தண்ணி கரைக்கிலே வந்து ரெசிபிக்கு தேவையான ஃபுல் உப்பையுமே வந்து சேர்ந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு புளி காரம் எல்லாமே வந்து செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பரான மீன் அவியல் ரெடி. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக வந்து கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபிஷ் பிடிக்கும்னா இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ரெசிபி செய்யல ஒரே ஒரு ட்ரிக் மட்டும்தான், தண்ணி மட்டும் நிறையா சேர்க்கக்கூடாது. அந்த மாதிரி மட்டும் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக மீன் அவியல் நல்லா இந்த மாதிரி கிரேவியாக திக்காக கிடைக்கும். கண்டிப்பாக ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.